வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். அற்புதமாக இருக்கே சாமி, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கையில் வந்து 4 என்ற தொகையும் 3 என்ற தொகையும் முதல்ல வருது. இதை விட வேறு என்ன வேணும்? நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி செய்தி வேறு வருது, ரைட்? எச்சரிக்கையாக குடும்பத்தில் மட்டும் போர் சூழல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எசக்கு பிசுக எங்கேயாவது மாட்டிக்காதீங்க. இன்னும் சில பேர் வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போகலான்னு கிளம்புவாங்க. ஆமாம், வண்டி வாகன விபத்து, வலது கண்ணில் அடிபடுவது. ஆமாம், குடும்பத்தில் சண்டை, அதாவது வந்து உறவு முறை தவறிய காம சிந்தனை. அதே மாதிரி பெண் பிள்ளைகளும் பாலியல் வன்புணர்வுகளும் மாட்டியிருப்பாங்க. இந்த 7/3/24 to 30/3/24 May 2024 இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், வேறு மறு உத்தியோகம் மாற்றமாக வருது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருஷத்திய, தமிழில் பகைகேடு வருஷத்திய சித்திரை மாத மகர ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 April 2024 to 14 May 2024 செவ்வாய்க்கிழமை 5:52 PM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசையில் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன மகர ராசி அன்பர்களே, ஏற்கனவே 7 நாட்டு சனி, இதில் தலைமறைவு வாழ்க்கை வேறு. சரி, வாங்க வானமண்டலத்தில் சுற்றி காட்டுவோம், ஏதாவது நன்மை இருக்கான்னு பார்த்துருவோம். அற்புதமாக இருக்கே சாமி, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கையில் வந்து 4 என்ற தொகையும் 3 என்ற தொகையும் முதல்ல வருது. இதை விட வேறு என்ன வேணும்? நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி செய்தி வேற வருது, ரைட்? அப்படியே வாங்க வானமலத்தை சுற்றி பார்ப்போம். வாக்கு மட்டும் கட்டுப்பாடாக வச்சுக்கிங்க. வாயை திறந்தாலே வார் வரும். வார்னா என்ன? உக்ரைன் வார். ஆமாம், இந்த பக்கம் காசா வந்து இஸ்ரேல் வார், பாலஸ்தீன் வார் மாதிரி வரும். எச்சரிக்கையாக குடும்பத்தில் மட்டும் போர் சூழல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து ஊரை விட்டு ஓடிடலாம், இனிமேல் இங்கே இருக்க முடியாது,
டார்ச்சர் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடுறதுக்கான வந்து ஒரு காலகட்டமும் இருக்கிறது. புரியுதா? அதனால் இந்த காலகட்டம் மிகுந்த விழிப்புணர்வு தேவை. இன்னும் காமம் வந்து அடக்க முடியாத காமம் வரும். காம இச்சை வந்து அடக்க முடியாத அளவுக்கு காம இச்சை வரும். அதனால் எசக்கு பிசுக எங்கேயாவது மாட்டிக்காதீங்க. இன்னும் சில பேர் வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போகலான்னு கிளம்புவாங்க. ஆமாம், எஜுகேஷன் லோன் போட்டு பிள்ளைகளையும் கலப்பலாம், அவங்களும் கிளம்பி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை, சாதாரண எடுபடி வேலை செஞ்சாவது ஃபாரினில் பொழைச்சிக்கிறியா? அரேபியாவில் கோட் லைஃப் வந்தாலும் பரவாயில்லையா? இங்கே இருக்கிறத விட பேட் லைஃபை விட கோட் லைஃபை பெட்டர்ப்பா அப்படின்னு ஓடுற கும்பலும் சிலது இருக்குது. அங்கே போய் வந்து அவங்க ஜாதகத்தில் பூர்வ புண்ணி நல்லா இருந்தால் கோட் லைஃப் மாதிரி இல்லாமல் நல்லா சூப்பர் லைஃபே வாழலாம். ஆனால் அவங்க ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் கெட்டு, தனாதிபதி கெட்டு, சுகாதிபதி கெட்டு, இப்படி வந்து மேஜர் பிளானட்ஸ் பாக்யாதிபதி கெட்டு இருந்தால் கோட் லைஃப் தான். இல்லை, கோட் லைஃப்பை விட கீழே டெட் லைஃப் வரலும் கொண்டு போயிடும். ரைட், இப்போ அப்படியே அங்கேருந்து வாங்க. இந்த மாதத்தில் சொத்து கையை விட்டு போயிடுமோ, வாகனம் கையை விட்டு போயிடுமோ, தாய்க்கு உடல்நலம் கெட்டு போவோமோன்னு பயம் பயம் கவயம் கப்பு 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 கப்புன்னு அடிக்குது. ரைட், அடுத்தது ஒரு முத்தான ஏழு பலன் சொல்கிறேன். வருகின்ற 15 மார்ச் 2024 டு 23 ஏப்ரல் 2024 இந்த காலகட்டம் வண்டி வாகன விபத்து, வலது கண்ணில் அடிபடுவது, ஆமாம், குடும்பத்தில் சண்டை, தாயின் உடல்நலம் கெடுவது, மூத்த சகோதரத்தோட சண்டை, சொத்து தாய் சொத்து தாயின் சொத்துக்காக சண்டை, ஆமாம், சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து தன்னுடைய தொழிலாளர்களோட சண்டை, மொத்தத்தில் பைபாஸ் சர்ஜரி நடக்கிறதுக்கும் அம்மாவுக்கோ உங்களுக்கோ வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது டூ வீலராக இருந்தால் ஹெல்மெட் போட்டு போங்க, மண்டையில் அடிபடும். அடுத்தது 7 மார்ச் 2024 டு 30 மார்ச் 2024 இந்த காலகட்டம் வந்து ஒரு பின்னோக்கிய காலகட்டமாக இருந்தாலும் பின்னாடி, அதாவது பின்னோக்கிய காலகட்டத்தில் என்ன மாதிரி வந்து உங்களுக்கு மனநல எண்ணங்கள் இருந்ததோ அந்த மனநல எண்ணங்களை தொடர்ச்சி தான் எதிர்காலத்தில் வரும். கடந்த காலத்தின் மனநல எண்ணங்களின் தொடர்ச்சிக்காக தான் நீங்கள் எதிர்காலத்தில் வேலை செய்ய போகிறீங்க. நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அடுத்த மாதம்னு இப்போ நினச்சிங்கன்னா இந்த நினப்பு தான் அடுத்த மாதம் 50,000 சம்பாதிக்கிறதுக்கு உடைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த 7 மார்ச் 2024 முதல் 30 மார்ச் 2024 ஒரே காம சிந்தனை, அதாவது வந்து உறவு முறை தவறிய காம சிந்தனை. அதே மாதிரி பெண் பிள்ளைகளும் பாலியல் வன்புணர்வில் மாட்டியிருப்பாங்க இந்த 7/3/24 டு 30/3/24. அதே மாதிரி இந்த நேரத்தில் குடும்பத்துக்கு தேவையான சில, ஆமாம், வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி, பழுதானது வாங்கி போட்டிருப்பீங்க. அடுத்தது, ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தியுள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு, மனை, வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. இதனுடைய தொடர்ச்சியா, இதனுடைய நீட்சியா, இந்த பீரியட்லேயே நீங்கள் உங்கள் குழந்தைகள் பற்றின நல்வாழ்வு பற்றி சிந்திச்சிருப்பீங்க. கல்யாணம் ஆகணவங்களாக இருந்தால், கல்யாணமே ஆகாதவங்களாக இருந்தால் உங்கள் புத்திசாலித்தனத்தை வச்சு எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க. அந்த வெளிநாட்டுக்கு போகலான்னு நினச்சவங்களுக்கு 30/3/24 24 ஏப்ரல் 24 அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆமாம், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கப்புன்னு கிளம்பிடுங்க ஏதாவது ஒரு அரப் கண்ட்ரிக்கு. ஆமாம், அது கோட் லைஃபாக கிரேட் லைஃபான்றது உங்கள் ஜாதகம் நிர்ணயம் பண்ணும். ஆனால் கிளம்பிடுறீங்க, நீங்கள் போங்க. அடுத்ததாக,
பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு 7/3/24 இருந்து 30/3/24 சிந்திச்சவங்களே இந்த 30/3/24 டு 24/4/24 அந்த பிள்ளைகள் நல்வாழ்வுக்காகவும் சில தொகையை வந்து ஒதுக்கி கல்வியில் மேன்மைப்படுத்திடுவாங்க. அடுத்தது 23 ஏப்ரல் 2024 டு 1 ஜூன் 2024 இந்த காலகட்டம், முக்கியமாக இந்த காலகட்டம் சொத்துக்கள் கைவிட்டு போகக்கூடிய காலகட்டம். அதனால் எச்சரிக்கையாக பாதுகாத்துக்க, வண்டி வாகனம் வீட்டில் உள்ள தட்டுமுட்டு சாமான்லாம் கைவிட்டு போகிற காலம், தாயின் உடல்நலம் கிடக்கூடிய காலம், உங்கள் லாபம் போய் முடக்கமாகக்கூடிய காலம், அது சிறு முயற்சிக்காக. அடுத்தது 24 ஏப்ரல் 2024 டு 19 மே 2024 இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், வேறு மறு உத்தியோகம் மாற்றம் ஆகிறது, மாற்றலாகி வேறு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறது. பிறகு 1 மே 24 டு உங்களுக்கு வந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய காலம் வரலும். கடந்த 2 வருஷமாக படைமாண்ட நேரம் வந்தது பாருங்கள், 22 ஏப்ரல் டு 23 ஏப்ரல் படை மாண்டது. ஆமாம், எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. 23 ஏப்ரல் டு 24 ஏப்ரலு, ஆமாம், நீங்கள் எந்த நாட்டில் இருந்தீங்களோ அதே நாடு, அதே மாநிலம், அதே நகரம், அதே தெரு, அதே வீட்டுக்குள்ளேயே சிறை வாழ்க்கை மாதிரி வாழ்ந்தீங்கள, அந்த சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய காலமுங்க. அப்படியே நீலாம்பரி மாதிரி வெளியே வந்து பார்க்குறீங்க, முதல் சூரிய ஒளி கண்ணில் படுது, அப்படியே கூசுது. அதுதான் 1 மே 24. ஓ, இவ்வளோ நாள் சிறையில் இருந்தீங்க, இப்போ தான் வெளியே வரீங்க, வாங்க. அடுத்தது இந்த 1 மே 24 கடந்த 2 வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்துலாம் படிப்படியான விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலம். அடுத்தது 10 மே 24 டு 31 மே 24 இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸஸ் ஈடுபட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை லாபமாக பார்க்கலாம். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 7 ஆண்டுகளாக இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த நன்மை உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த 1 மாத கால குரோதி வருடம், தமிழில் பகைகேடு வருஷத்திய சித்திரை மாத ராசி பலாபலன்கள். நன்றி, வணக்கம். விதி மதி கதி, விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரிமிடிவ் காலேஜ் மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவியினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு
அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0444-2376-0772. கான்டாக்ட் 9952959962, 9840957612. வெப்சைட் www.sreemehru.org.